புதுமழை சேனல் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரும்பவும் நம்முடைய பட்டுக்கோட்டையாரோட கவிதை வரிகளை நாம் ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எனக்கு மிகவும் பிடித்த பாடல், எல்லோரும் விரும்பும் பாடல், இந்த வரிகளை கேட்டால் ஒரு கவிஞன் நாட்டுடைமை பற்றியும் நாட்டை பற்றியும் அங்கே உள்ள தொழிலாளர்கள் பற்றியும் தொழிலை பற்றியும் இவ்வளவு விரிவாக இவ்வளவு அருமையாக வரிகள் கொடுத்திருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது. அப்படி இந்த வரிகள் தான் புதையல் என்ற திரைப்படத்தில் அவர் எழுதியிருப்பார். அழகாக அந்த நெசவாளர்களுடைய அந்த நெய்து அந்த ஆடையினை யார் யார் என்னென்ன ஆடை வாங்குகிறார்கள், அந்த ஆடை எப்படிப்பட்டது, அந்த ஆடையினால் என்ன செய்யலாம், அந்த ஆடை நெய்து அந்த ஆடை நெய்கிற அந்த குடும்பங்கள் எப்படி வாழறாங்க, என்ன அந்த 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 ஒரு பாடலில் எல்லாவற்றையும் சொல்லியிருப்பார். அந்த வரிகளில் எவ்வளோ அழகான வார்த்தைகள் உபயோகிச்சிருப்பார் பாருங்க. சின்ன சின்ன இடை பின்னி பின்னி வரும் சித்திர கைத்தறி சேலையடி நம்ம தென்னாட்டில் என்னாலும் கொண்டாடும் வேலையடி. அப்போ வந்து தென்னாட்டில் வந்து நிறைய கைத்தறி நெசவாளர்கள் நிறைய இருந்திருக்கிறாங்க. இதுதான் கொஞ்சம் விவசாயமும் நெசவும் தான் வந்து நாட்டுக்கு மிக முக்கியமான தொழிலாக இருந்திருக்குது. அதுலேயும் அவர் வாழ்ந்த காலத்தில் இது ரொம்ப நிறைய விவசாயமும் நெசவும் நிறைய இருந்திருக்குது. அதனால் அவர் வந்து சித்திர கைத்தறி சேலையடி சின்ன சின்ன இழைகள் பின்னி, நீங்கள் அந்த நெசவு நெய்யும் போது பார்த்தீங்கன்னா அந்த நான் நிறைய அந்த தறிகள் செய்கிற இடத்துக்கே போயிருக்கேன், அவங்க வீட்டுங்களுக்கே போய் பார்த்துருக்கேன். எவ்வளோ பெரிய கூடத்தில் நீளமாக இருக்கும், வெளியிலேயும் அந்த சாயம் பூசற இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சின்ன சின்ன இழை, அதாவது புடவை நெய்யறதுக்கு சின்ன சின்ன இழைகளாக எடுத்து தான் அதை நெய்கிறாங்க. சித்திர கைத்தறி சேலையடி, கைத்தறி சேலையில் சித்திரம் நிறைய அதில் வந்து சித்திரங்கள் எவ்வளோ அழகாக. சித்திர கைத்தறி சேலையடி நம்ம தென்னாட்டில் என்னாலும் கொண்டாடும் வேலையடி. அந்த புடவையினுடைய மதிப்பை வந்து எப்போவுமே கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. யார் பாரும் கைத்தறி சேலையை போட்டுட்ருப்பாங்க. நிறைய அரசியல்வாதிகளுக்கு வந்து அப்போல்லாம் கைத்தறி தான், கைத்தறி ஆடையை தான் உடுத்துவாங்க. அப்படி சொல்லிட்டு அவர் வந்து யார் யார் அந்த ஆடைகளை உடுத்துறாங்கன்னு சொல்லி, அன்னைய தந்தையர் வண்ண குழந்தைகள் புன்னகை மங்கையர் போற்றி புனைந்திடும் ஆடையடி நெய்துமடி போடுங்கடியோ. அதாவது அன்னைய தந்தையர் வண்ண குழந்தைகள் புன்னகை மங்கையர் போற்றி புனைந்திடும் ஆடையடி நெய்து மடி போடுங்கடி. அதாவது இந்த நெய்கும் போது என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் மடியில் தூக்கி போடுவாங்க அந்த நூல் இதெல்லாம் வந்து ஒருத்தர் அப்படி போடும்போது அந்த மடி நெய்து மடி போடுங்கடி, நெய்து மடி போடுங்கடி. எவ்வளோ விஷயங்களை வந்து பாருங்கள், நெய்து மடி போடுங்கடின்னா நெய்து மடித்து போடுங்கடி. அந்த வார்த்தைகளை வந்து எவ்வளோ சுருக்கமாக என்ன சொல்ல முடியுமோ சொல்லிட்டு புன்னகை மங்கையர் அன்னைய தந்தையர் வண்ண குழந்தைகள் எவ்வளோ அழகாக அந்த வார்த்தைகள் உபயோகிச்சு பாருங்கள். வண்ண குழந்தைகள் புன்னகை மங்கையர் போற்றி புனைந்திடும் பாருங்கள். மங்கையர் வந்து எப்போ புன்னகையோடு இருப்பாங்களாம், அதுதான் அவர் சொல்கிறாரு. எப்போ பார்த்தாலும் புன்னகையோடு இருக்கிற மங்கையர் போற்றி புனைந்திடும் ஆடையடி நெய்து மடி போடுங்கடி. அப்படி சொல்லிட்டு அடுத்ததாக அவர் வராரு பாருங்கள். பொதுவாக வந்து விழாக்களில் நிறைய விழாக்கள் பாடும்போது பொன்னாடை போர்த்துவது இப்போல்லாம் எப்போவுமே அது பழக்கம்தான். இப்போ வந்து அந்த பொன்னாடைகள் வந்து டெக்ஸ்டைல்ஸ் அதெல்லாம் கலந்து செயற்கை இழைகள் கலந்து அதை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போல்லாம் கைத்தறி நூலில் நெய்த பொன்னாடைகள் தான் வந்து எல்லோருக்கும் போடுவாங்க, அதை பொன்னாடை என்று சொல்வாங்க. அப்படி யார் யார் அந்த பொன்னாடை வாங்குறாங்கன்றதை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் பாருங்கள். சிந்தனை சிற்பிகள் தேசத்தறிஞர்கள் செந்தமிழ்ச்சோலையில் பூத்த கலைஞர்கள். என்ன வார்த்தைகள் பாருங்கள், சிந்தனை சிற்பிகள் தேசத்து அறிஞர்கள் செந்தமிழ்ச்சோலையில் அங்கே வச்சார் பாருங்கள், செந்தமிழ்ச்சோலையில் அழகிய தமிழ்ச்சோலையில் பூத்த கலைஞர்கள் மங்கள மாநிலம்
காக்கும் மரவர் யாவரும் மங்கள மாநிலம். நம்முடைய நாட்டை மாநிலத்தை மங்கள மாநிலம் எவ்வளோ அடைமொழி கொடுத்துருக்கார் பாருங்க. மங்கள மாநிலம் காக்கும் மரவர் யாவரும் புவி வாழ்வை உயர்த்தும் மக்கள் எல்லோரும் வாங்கி மகிழும் பொன்னாடையடி வாங்கி மகிழும் பொன்னாடி பொன்னாடையடி. என்ன அழகாக சொல்லியிருக்கு பாருங்கள். மங்கள மாநிலம் காக்கும் மரவர் யாவரும் புவி வாழ்வை உயர்த்தும் மக்கள் எல்லோரும், அதாவது நாட்டுக்காக மக்களுடைய வாழ்வுக்காக உயர்த்தும் மக்கள் எல்லோரும் வாங்கி மகிழும் பொன்னாடையடி. அந்த இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விழா காலங்களை அவங்கள வந்து மரியாதை பண்ணணும்னா பொன்னாடையும் போத்தி மகிழ்வார்கள். அந்த மாதிரி அவர்கள்லாம் வாங்கி மகிழும், அதை அந்த பொன்னாடையை அவங்க அணியும் போது மகிழறாங்க பாருங்கள். அதை தான் வாங்கி மகிழும் பொன்னாடையடி வாங்கி மகிழும் பொன்னாடையடி. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்கள். இவங்க இப்படி இப்படிப்பட்டவங்க வந்து அந்த பொன்னாடையை வாங்குறாங்க. அடுத்தது பாருங்கள், அந்த துணிகள் அந்த ஆடையினுடைய தரம். உடைத்திடும் எளியவர் அடிக்கடி துவைத்து வந்தாலும் மங்காது பார்வை சிங்கார போர்வை. எவ்வளோ அழகாக சொல்லிப்பாருங்க. உழைத்திடும் எளியவர், அதாவது வசதி இல்லாதவங்க, எளியவர்கள் வந்து ஒரு 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 புடவை, அவங்களால் ஒரு புடவை ஒரு வேஸ்ட்டு தான் வாங்க முடியும். அதை வந்து அடிக்கடி துவைத்து வந்தாலும் மங்காது பார்வை, அதாவது கலர் போயிடுச்சு, சாயம் விழுத்துடுச்சு, சாயம் போ, அதாவது இப்போ ஒரு துணி வாங்கும்போது கேட்பாங்க, ஏப்பா அது சாயம் போயிடுமா கலர் போயிடுமா. ஆனால் அதை வந்து எவ்வளோ அழகாக அந்த நாசுக்காக சொல்லியிருக்கார் பாருங்கள். உடைத்திடும் எளியவர் அடிக்கடி துவைத்து வந்தாலும் மங்காது பார்வை சிங்கார போர்வை. பணத்தொகை மிகுந்தவர் படித்தவர் பெருத்தவர் நாடும் பச்சை பட்டாடை பார்த்தால் கிளிஜாடை. இங்கே பாருங்கள், அது உழைக்கிறவங்க வாங்குகிற துணி வந்து கலர் போகாது, அது சிங்கார போர்வை, பணத்தொகை மிகுந்தவர், பணக்காரர்கள்ன்ற வார்த்தையை எவ்வளோ இது அழகாக உபயோகிச்சிருக்கார் பாருங்கள். பணத்தொகை மிகுந்தவர் படித்தவர் பெருத்தவர், அதாவது பணத்தொகை மிகுந்த பணக்காரர்கள், பணத்தொகை தொகை எவ்வளோ அழகாக அந்த வார்த்தையை அந்த வரிகளை தான் நம்ம கவனிக்கணும். பணத்தொகை மிகுந்தவர் படித்தவர் பெருத்தவர், அதாவது படிப்பு படித்தவர்கள் நிறைய படித்தவங்க இருந்தால் கூட நாடும் பச்சை பட்டாடை, அவங்க தான் அந்த பச்சை வண்ண பட்டாடையை வாங்குவாங்க. அதுக்காக அழகாக நாடும் பச்சை பட்டாடை பார்த்தால் கிளிஜாடை. அந்த பச்சை பட்டாடை பார்க்கும்போது அந்த கிளியை பார்க்கும் மாதிரியே இருக்கும். கிளி வந்து அழகான இளம் பச்சை நிறத்தில் இருக்கும். அது வந்து பார்க்கும்போதே கிளியே ஒரு அழகு, அந்த கலரே ஒரு அழகு, அந்த பச்சை கலரே ஒரு இளம் பச்சை, அந்த பச்சை பட்டாடை பார்த்தால் கிளிஜாடை. என்ன அழகாக அதை யார் வாங்குறது எப்படி வாங்கிறது, இது வந்து எப்படி, அதாவது அந்த நெய்யும் போது அது என்ன எப்படி இருக்கணும்ன்றதை இந்த வார்த்தைகளில் சொல்கிறார் பாருங்கள். ஒற்றுமையோடு அத்தனை நூலும் ஒழுங்காக வந்தால் வளரும், இதில் ஒரு நூல் அருந்தால் குளரும். எவ்வளோ அந்த நெய்தலினுடைய முக்கியத்துவத்தை அங்கே சொல்கிறாருங்க. ஒற்றுமையோடு அத்தனை நூலும் ஒழுங்காக வந்தால் வளரும். அந்த நெசவு பண்ணும்போது அந்த நூலை வந்து அப்படியே பின்னி வச்சுட்டு இப்படி அந்த இது அடிப்பாங்க, உட்காந்து காலாலையும் கையாலையும் இது பண்ணுவாங்க. அந்த நூல்கள் வந்து ஒன்றா போனாதான் அந்த ஆடை வளரும், இதில் ஒரு நூல் அருந்து போச்சுன்னா கூட குளரும். என்ன எவ்வளோ வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க அந்த கைத்தறிக்காக, அந்த மைனூட்டாக அந்த நூல்களை அவங்க அந்த பண்ணும்போது அது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிசயமாக இருக்கும். கடகட கடகடன் செய்வாங்க, அவங்க செய்வாங்க, ஆனால் நமக்கு வந்து அதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அந்த எவ்வளோ அழகாக ஒற்றுமையோடு அத்தனை நூலும் ஒழுங்காக வந்தால் வளரும், இதில் ஒரு நூல் அருந்தால் குளரும். அந்த ஒரு நூல் அருந்து போச்சுன்னா போச்சு, திரும்பவும் அதை இது பண்ணி சரி பண்ணி அதுதான் சொல்கிறான். இதை ஓட்டும் ஏழை கூட்டுறவாலே உலகில் தொழில் வளம் உயரும், இந்த உலகில் தொழில் வளம் உயரும். இதை அதை ஓட்டுறாங்க பாருங்கள், அந்த நெசவு கைத்தறி மிஷினை ஓட்டுறவங்க வந்து அவங்க எப்படி இருக்கணும், கூட்டுறவாலே
கூட்டுறவாலே உலகில் தொழில் வளம் உயரும். அவர் நாடுன்னு சொல்லலை பாருங்க. இந்த கைத்தறி, இந்த நெசவு வந்து உலகம் முழுதும் பரவி இருந்திருக்குது. அதனால் அவர் அந்த வார்த்தையை அங்கே உபயோகிக்கிறார். ஓட்டும் ஏழை கூட்டுறவாலே, ஒருத்தராலே அதை நெசவு பண்ணி அதை வந்து விற்கிறதுன்றது கொஞ்சம் முடியாத காரியம். அதை என்ன செய்கிறார், அதாவது நூலும் ஒற்றுமையாக ஒழுங்காக வந்தால்தான் அந்த வளரும். அதே மாதிரி அதை ஓட்டும் ஏழை கூட்டுறவாலே உலகில் தொழில் வளம் உயரும். எந்த வார்த்தைக்கு எப்படி அழகாக நீங்கள் நெய்கிறீங்க, அந்த நெய்கிற அந்த நூல் வந்து ஒரு நூல் அருந்து போச்சுன்னா கூட வாழ்க்கை, அந்த ஆடையினுடைய நெசவு குளறுபடி ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் அந்த ஓட்டும் ஏழை கூட்டுறவாலே, நீங்கள் ஏழையாக இருக்கிறவங்க தான் நிறைய நெசவு பண்ணிகிட்ருப்பாங்க குடிசை தொழில் மாதிரி, அவங்க வந்து அந்த கூட்டுறவாக இருந்தால் அதை எல்லோரும் அதை நெய்து அதை ஒரு இடத்துல எடுத்துன்னு போய் கொடுத்து அதை வந்து கொடுத்தா தான் உலகில் தொழில் வளம் உயரும். இந்த உலகில் தொழில் வளம் உயரும், நாட்டை சொல்லலை, அவர் வீட்டை சொல்லலை, உலகில் தொழில் வளம். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் எந்த உலகத்திலையுமே எல்லா தொழிலுமே உயரும்ன்றதை அழகாக எடுத்து சொல்லியிருப்பார். இந்த நெசவாளர்கள் எதை கடைபிடிக்கணும், ஒரு நெசவாளர்கள் வந்து எதை கடைபிடித்தால் அவர்களுடைய தொழில் அந்த நாடு முன்னேறும்ன்றதை, உலகம் முன்னேறும்ன்றதை ரொம்ப அழகான அந்த வரிகளில் சொல்லியிருப்பார். என்னடி கண்ணம்மா இன்னும் சொல்ல வேணுமா, இதை பற்றி சொல்லணும்னா இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதை வந்து கூட்டமாக பெண்மணிகள் பாடி ஆடி அந்த பாட்டை பாடிட்டுருப்பாங்க. சுசிலா அம்மா ரொம்ப அழகாக பத்மினி தான் அந்த பாட்டுக்கு நடனம் ஆடுவாங்க மெயினாக. சுசிலா அம்மா ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. கடைசியில் சொல்கிறாரு பாருங்கள், வள்ளுவரின் வழி வந்த பெரும் பணிவாழ்வில் நன்மை உண்டாக்கும் தன்மானம் காக்கும். வள்ளுவரின் வழி வந்த பெரும் பணிவாழ்வில், இந்த வள்ளுவர் வழி அங்கே கூட பாருங்கள், அந்த இடத்துல கூட வள்ளுவரின் வழி வந்த பெரும் பணிவாழ்வில், அந்த வள்ளுவர் வழியை கடைபிடிக்கின்ற அந்த பெரும் பணியை செய்கின்ற வாழ்வில் நன்மை உண்டாக்கும் தன்மானம் காக்கும். ஆடை என்றாலே ஒருவருடைய மானத்தை காப்பது தான். வள்ளுவர் சொல்லியிருப்பார், உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. ஒரு நண்பர்னு சொன்னால் எப்படி இருக்கணும், அந்த இடையில் இருக்கிற அந்த உடுத்திருக்கிற அந்த ஒன்றும் இல்லை, அது கழண்டு போகக்கூட இல்லை, அப்படி கொஞ்சம் அப்படி விலகிற மாதிரி இருந்தாவே உடனே அதை யார் அந்த மானத்தை காக்கிறாங்களோ தான் நல்ல நட்பு என்று சொல்லி அந்த நட்புக்கு இலக்கணமாக சொல்லியிருப்பார் குடலில். அப்படி அந்த என்ன அந்த வள்ளுவரின் வழிவந்த பெரும் பணி வாழ்வில், இது வந்து சாதாரணமான நெசவுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை, பெரும் பணி வாழ்வில் நன்மை உண்டாக்கும், இப்படி வாழ்ந்தால் நன்மை உண்டாக்கும் தன்மானம் காக்கும், அவர்களுடைய மானத்தையும் காக்கும். புது புது புடவைகள் வித வித பறவைகள் போலே நல்ல நிறம் காட்டும் நாளும் புகழ் நாட்டும். என்ன அழகாக வார்த்தைகளை முடிச்சிருக்காரு பாருங்கள். புது புது புடவைகள் விதவித பறவைகள் போல, அதாவது நல்ல புதுவிதமான புடவைகள், புதுசாக வந்த புடவைகள், அழகான கலரில் நெய்யப்பட்ட புடவைகள், எல்லாம் விதவித பறவைகள், பறவைகள் பலவிதம், பறவைகளுடைய வண்ணங்கள் பலவிதம். அதுபோல் புது புது புடவைகள் விதவித பறவைகள் போலே நல்ல நிறம் காட்டும் நாளும் புகழ் நாட்டும். எந்த புடவைகள் எந்த விதவிதமான பறவைகளாக அந்த சாயம் போகாத அவங்கெல்லாம் விரும்பி கிளிஜாடையாக இருக்கின்ற பட்டாடைகள், இதெல்லாம் நல்ல நிறத்தோடு நல்ல நிறங்கள் காட்டும் நாளும் புகழ் நாட்டும். இதுதான் முக்கியமாக சொல்கிறார், வள்ளுவரின் வழி வந்தால் அந்த அந்த அவர்களுடைய வாழ்வில் நன்மை உண்டாகும் தன்மானத்தை காக்கும். நெசவாளர்கள் வந்து உயர்வான ஒரு இடத்தில் இருக்கின்றவர்கள், ஒருவருடைய மானத்தை காக்கின்ற அந்த ஆடையை நெய்கிறவங்க வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் அவர்கள் அந்த பெரும் பணி வாழ்வில் அது வந்து வாழ்க்கையில் முக்கியமான, அதாவது விவசாயம் வந்து உணவாக உணவு படைக்கின்றவர்கள், நெசவாளி வந்து நெசவாளர்கள் மானத்தை காப்பாற்றுபவர்.
அதனால் பெரும் பணி வாழ்வில், அது வந்து அவங்கள் வாழ்க்கையில் பெரும் பணி வாழ்வில் நன்மை உண்டாக்கும், தன்மானம் காக்கும். இதெல்லாம் அழகான அந்த புடவைகளால் நமக்கு நல்ல நிறம் காட்டுது, நாளும் புகழை நாட்டுதுன்னு சொல்லி அந்த பாட்டை முடிச்சிருப்பார். இன்னும் கேட்போம்.